மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மிருகங்கள் பறவைகள் வேட்டையாடப்பட்டு பல அரிய வகை வனவிலங்குகளும் பறவைகளும் இன்று காணாமல் போய்விட்டன அழிந்து வரும் இந்த விலங்குகள் பறவைகளை பாதுகாக்க அமைக்கப்பட்டதே வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட இருக்க தேவாங்கு சரணாலயம் பத்திதான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் இந்தியாவில் முதல் தேவாங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படுவதாக தமிழக அரசு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ரூபாய் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த தேவாங்கு சரணாலயம் தமிழ்நாட்டில் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பரப்பளவில் அமைக்கப்பட இருப்பதாக அக்டோபர் பனிரெண்டு புதன் அன்று அறிவித்துள்ளது சரி தேவாங்கு பத்தியும் தமிழ்நாட்டில் இவ்வளவு இடங்கள் இருந்தும் ஏன் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல தேர்வு செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் குரங்கு குடும்பத்தை சேர்ந்த தேவாங்குகள் சிறிய இரவு நேர ிகள் அவை மரவகை இனத்தை சார்ந்தது தேவாங்கு தங்கள் பெரும்பகுதியை மரங்களில் கழிக்கின்றன தேவாங்குகள் மொத்தம் நான்கு வகை இருக்கு அவற்றில் சாம்பல் நிற தேவாங்குகள் தான் தமிழக மலைக்குன்றுகளில் வசிக்கின்றது அதன் உடம்பில் இருக்கும் ரோமங்கள் மூலமாக செய்தல் விவசாயிகளின் நண்பனாக இந்த தேவாங்குகள் பார்க்கப்படுது காரணம் இவை விவசாய பயிர்களுக்கு சேதம் உண்டாக்கும் பூச்சிகளை வேட்டையாடி உண்ணுவதே தேவாங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மலைக்குன்றுகள் காணப்படுகிறது உலக அளவில் சாம்பல் நிற தேவாங்குகள் அய்யலூர் காப்பு காடுகள் மற்றும் வறண்டு நில புதர்களில்தான் அதிகம் வசிக்கின்றன எனவே தமிழகத்தில் இது போன்ற நிலப்பரப்பு கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில்தான் உள்ளது மேலும் நூறு முதல் எண்ணூறு மீட்டர் உயரம் வரையிலான மலைக்கருடுகளில்தான் வசிக்கும் சாம்பல் நிற தேவாங்குகள் ஸ்ரீலங்கா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அய்யலூர் வனப்பகுதி என பல பகுதிகளில் வாழ்கின்றன உலகளவில் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகளில் எல்லா வகை தேவாங்குகளும் வாழ்கின்றது உலகளவில் தேவாங்கு இனத்தின் புகலிடமாக இங்குள்ள மலைக்குன்றுகள்ருதப்படுகிறது அப்படிப்பட்ட சாம்பல் நிற தேவாங்குகளின் வருகிறது அந்த வாழும் மக்களின் தவறான புரிதல்களும் தான் இவைகள் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவரான பாரிகாலத்தில் இருந்த கடற்படையில் திசை இந்த தேவாங்குகளை தான் பயன்படுத்தியதாக வரலாறும் உண்டு இந்த இனங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன மேலும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் தேவாங்க இனத்தை அழிந்து வரும் இனமாக பட்டியலிட்டுள்ளது இந்த உயிரினங்களின் வாழ்விடத்தை மேம்படுத்துதல் பாதுகாத்தல் மூலமே இவைகளின் எண்ணிக்கையை பெருக்கவும் இயலும் எனவே அழிந்து வரும் இந்த தேவாங்குகள் இனத்தை பாதுகாக்க தமிழக அரசு உறுதியளித்துள்ளது